Hello viewers, welcome to our channel. Today we are going to discuss the topic plagiarism. The common doubt everyone will have is the pronunciation. The plagiarism pronounced pananuma illa plagiarism pananuma nu. Never have the doubt, should be pronounced as plagiarism. The definition paakalam. To plagiarize means to commit literary theft and to present as new and original idea or product derived from an existing source. Adhavadhu டூ பிளாஜரைஸ் அப்படின்னா திருடுறது. என்ன திருடுறோம்னா டூ கமிட் லிட்ரரி தெஃப்ட். ஒருத்தரோட இன்டலெக்சுவலாக அவங்க சர்ச் பண்ண ரிசர்ச் பண்ண ஒரு ப்ராடக்டை நம்ம திருடுறதை வந்து பிளாஜரைஸ்னு சொல்கிறாங்க. அந்த திருடின கண்டென்ட்டை அவங்களோட நியூ திங்காகவும் அவங்களோட ஒரிஜினல் ஐடியா மாதிரியும் அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது தான் டூ பிளாஜரைஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் அ ரிசர்ச்சர்ஸ் ஒன் ஷுட் அவாய்ட் திஸ் லிட்ரரி தெஃப்ட். டூ கைண்ட்ஸ் ஆஃப் ராங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்டலெக்சுவல் தெஃப்ட் அண்ட் ஃப்ராட். இது ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. ரீட் பண்ணலாமாங்க. யூசிங் அண்டர் பர்சன்ஸ் ஐடியாஸ் இன்ஃபர்மேஷன் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வித்தவுட் அக்னாலஜிங் தட் பர்சன்ஸ் ஒர்க். ரீசர்ச் அப்படின்னு சொன்னாலே ஏற்கனவே ஒருத்தவங்க சர்ச் பண்ண ஒரு கண்டென்ட்டை தான் நம்மளோட ரிசர்ச்க்குள்ளே எடுத்து அதுக்குள்ளே நம்ம நியூ ஐடியாஸ் என்ன, இந்த இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஒரு அப்டேஷன் நம்ம அதில் வந்து சேர்த்துருக்கோங்கிறத சொல்கிறது தான். ஸோ வி கே நாட் டூ வித்தவுட் ஹேவிங் ரெஃபரன்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் ஆத்தர். பட் அவங்களோட ஐடியாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது வி ஹாவ் டு அக்னாலேஜ் தேர் நேம் அண்ட் த புக். ஸோ அப்படி நம்ம அக்னாலேஜ் பண்ணலை அப்படின்னா அதை இன்டலெக்சுவல் தேஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ராட்னா ஜஸ்ட் பாசிங் ஆஃப் ஆன் த பர்சன்ஸ் ஐடியாஸ். நம்ம இப்போ நம்மளோட ஒர்க்கில் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஐடியாஸை நம்ம ஜஸ்ட் பாஸ் ஆஃப் பண்ணுறத வந்து ஃப்ராட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் ராங்ஸ், ஒன் இஸ் இன்டலெக்சுவல் தெஃப்ட் அண்ட் ஃப்ராட். கான்சிக்வன்சஸ் ஆஃப் பிளேஜரிசம். இதில் நான் என்னென்ன நான் வந்து ஒரு ஃபோர் கீ கான்சிக்வன்சஸ் தான் கொடுத்துருக்கேன். அ காம்ப்ளெக்ஸ் சொசைட்டி ஸ்ட்ரைவ் டு மெயின்டைன் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி ஃபார் டாக்குமெண்ட்ஸ் தட் ஆர் சர்க்குலேட்டட் இன் governments, business, industry, the professions, higher education and the media. So in the high society or government la use panna the documents la vandu rombave high standard and quality ah vechirupanga. Oru unmayana researcher, responsible writer avangaloda values ah maintain pananum appdi nenikiravanga vandu enna pannuvanga na adile he will show his great care. Adile vandu oru plagiarism vandirukudadu அப்படிங்கிறதுல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் த பிளேஜரிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே நெவர் நோ அபவுட் திஸ் பப்ளிக் வேல்யூஸ். தே அண்டர்மைன் இட் அண்ட் ஜே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் ஒன்லி ஃபார் தேர் ஓன் எக்ஸ்போஷர். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா த ரீடர்ஸ் ஒன்ஸ் டிடெக்டட் இட், வேறு ஒரு ஆத்தரோடது தான் இவங்க வந்து காப்பி பண்ணியிருக்காங்க தெரிஞ்சதுன்னா தே வில் ரியலி ப்ரொவோக்ஸ் இன் டு ஸ்கெப்டிசிசம் அண்ட் ஈவன் அவுட்ரேஜ். அவங்களுக்கு ரொம்பவே அந்த ரைட்டர் மேலே ஆத்திரம் தான் வருமே தவிர அண்ட் த ஆத்தர் வில் லூஸ் ஹிஸ் நேம் ஆல்சோ. ஃபார்ம்ஸ் ஆஃப் பிளேஜரிசமில் ஐ ஹவ் கிவன் 10 ஃபார்ம்ஸ் ஆஃப் பிளேஜரிசம் அண்ட் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் 5 பிளேஜரிசம்ஸ். பேரஃப்ரைசிங் வேர்டிங், டேக்கிங் அ பர்டிகுலர் ஆப்ட் ஃப்ரேஸ், பேரஃப்ரைசிங் அண்ட் ஆர்கியூமெண்ட், டைரக்ட் பிளேஜரிசம், செல்ஃப் ஆர் ஆட்டோ, மொசைக் பிளேஜரிசம், ரீயூசிங் அ ரிசர்ச் பேப்பர், collaborative work, research on human subjects, copyright infringement. Paraphrasing wordings அப்படின்னா வேறு ஒருத்தர் கொடுத்துருக்க அந்த வேர்டிங்ஸை அவங்களோட நேம் அக்னாலஜ் பண்ணாமல் எடுத்துக்கிறது தான் பேரஃப்ரைசிங் வேர்டிங். அவங்க பேரஃப்ரைஸ் பண்ண வேர்டிங்ஸை நம்ம எடுத்துக்கிறது. ஓகேவா? இந்த ஒரிஜினல் டெக்ஸ்டில் டிக்கின்சன்ஸ் பற்றின ஒரு ஃபேக்டரை வெண்டி மார்டின் அவரோட புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? சம் ஆஃப் டிக்கன்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் போம்ஸ் எக்ஸ்பிரஸ் ஹர் ஃபர்ம்லி ஹெல்ட் கன்விக்ஷன்ஸ் தட் லைஃப் கேன் நாட் பி ஃபுல்லி காம்ப்ரஹெண்டட் வித்தவுட் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டெத். இது வெண்டி மார்டினோட கோட்ஸ். இதை எம்லி டிக்கன்சன் ஃபர்ம்லி பிலீவ் தட் வி கேன் நாட் ஃபுல்லி காம்ப்ரஹெண்ட் லைஃப் அன்லஸ் வி ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் டெத் அப்படின்னு மட்டும் நம்மளோட ரிசர்ச்சில் கொடுத்தோம் அப்படின்னா, வெதர் இஃப் யூ ஆர் டூயிங் ரிசர்ச் ஆன் எம்லி டிக்கன்சன்ஸ் இந்த வேர்டிங்ஸை எடுத்து அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா தட் வில் ஷோ ஷோர்லி பிளாஜரிசம். ஏன்னா இட் வாஸ் அ கோட் பை, இட் வாஸ் அ வேர்டிங்ஸ் ஆர் அ பேரஃப்ரைசிங் ஆஃப் டிக்கன்சன் பை
வெண்டி மார்டின் அவரோட நேம் அக்னாலேஜ் பண்ணாமல் நம்ம கொடுத்தது தப்பு தானே. ஸோ இட் தட் வில் ஷோ பிளாஜரிசம். அதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் வெண்டி மார்டின் ஹேஸ் சஜஸ்டட் அப்படின்னு அவரோட நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த புக்கோட பேஜ் நம்பரையும் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ தட் வில் நாட் ஷோ பிளாஜரிசம். டேக்கிங் அ பர்டிகுலர் ஆப்ட் ஃப்ரேஸ், வேறு ஒருத்தர் உருவாக்கின ஒரு ஃப்ரேஸை நம்மளோட ரிசர்ச் பேப்பரில் யூஸ் பண்ணுறது. லாங்குவேஜ் ப்ளஸ் கல்ச்சர் ஈக்குவல் டு லாங்வா கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை, ஒரு ஃப்ரேஸை மைக்கேல் அகர் யூஸ் பண்ணியிருக்கார். ஸோ அவரோட நேமை மென்ஷன் பண்ணாமல் அந்த லாங்வா கல்ச்சருங்கிற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வில் ஷோ பிளாஜரிசம். ஸோ அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் லைஸ் அ கான்செப்ட் தட் வி மைட் கால் லாங்வா கல்ச்சர் அப்படின்னு நம்ம எழுதுன மாதிரி, ஒரு ரிசர்ச்சராக இருக்கிற நம்ம எழுதுன மாதிரி அதை கொடுத்தோம் அப்படின்னா ஷோர்லி இட் வில் ஷோ பிளாஜரிசம். அதுக்கு பதிலாக அவரோட நேமை நம்ம மென்ஷன் பண்ணலாம். மைக்கேல் அகர் ஹேஸ் கால்ட் லாங்வா கல்ச்சர் அப்படின்னு அவர் நேமை மென்ஷன் பண்ணும்போது அது நமக்கு நம்பகத்தன்மையை கொடுக்கும் நம்மளோட ரிசர்ச் பேப்பருக்கு. ஸோ ப்ளீஸ் பி கீன் ஆன் தீஸ் பாயிண்ட்ஸ். பேரஃப்ரேசிங் அண்ட் ஆர்கியூமெண்ட் ஃபார் ப்ரெசென்டிங் அ லைன் ஆஃப் திங்கிங். ஒரு திங்கிங், ஒரு திங்க் பண்ணுறதுக்கு அந்த ஆர்கியூமெண்ட்டை மற்றவங்க ஆர்கியூ பண்ண ஒரு ஃபேக்டை நம்மளோட ஆர்கியூமெண்ட் மாதிரி போட்டுக்கக்கூடாது. சப்போஸ் அதே டாப்பிக்கை நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்க அப்படின்னா யோர் ஆர்கியூமெண்ட் ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தேர்ஸ். இல்லை நான் அதே தான் கொடுக்குறேன், என்னோடய ரிசர்ச் பேப்பரில் அவங்க அந்த இதுவே தான் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த ஆர்கியூமெண்ட் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா யூ ஷுட் மென்ஷன் த நேம் ஆஸ் வெல். டைரக்ட் பிளாஜரிசம் பார்த்திங்கன்னா அப்படியே வேர்ட் ஃபார் வேர்ட் பாரோ பண்ணுறது. இந்த ஸ்லைடில் நான் இது ஃபுல்லாக ரீட் பண்ணணுமே நினைக்காதீங்க. லெஃப்ட் சைடில் த ரிசர்ச்சர்ஸ் பேப்பர், த பிளாஜரிஸ்டோட பேப்பர் கொடுத்துருக்கேன். ரைட் சைடில் ஒரிஜினல் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த பிளாக் பண்ண லெட்டர்ஸ் மட்டும், பிளாக்ட லெட்டர்ஸ் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா இன்னியூமரபிள் கிரியேச்சர்ஸ் அதிலேருந்து கவர்மெண்ட் வரைக்கும் த சேம் வேர்டிங்ஸ் இஸ் காப்பிட் ஃப்ரம் த ஒரிஜினல் டெக்ஸ்ட். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் அ டைரக்ட் வேர்ட் ஃபார் வேர்ட் பாரோயிங் இஸ் செட் டு பி பிளாஜரிசம், டைரக்ட் பிளாஜரிசம், தட் இஸ் வித்தவுட் அக்னாலஜிங் தி ஆத்தர்ஸ் ஆர் த புக்ஸ் நேம். மொசைக் பிளாஜரிசம் பார்த்திங்கன்னா இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் பிளாஜரிசம். ஏன்னா இதில் வந்து அந்த பிளாஜரிஸ்ட் என்னென்னா ஒரு புத்திசாலித்தனமாக அந்த வேர்டையும் ஃப்ரேஸையும் அதே வேர்ட் அண்ட் ஃப்ரேஸை மாற்றி கொடுத்துட்டு அது வந்து ஃப்ரேம் பண்ணி போடுறது. இதுலேயுமே அந்த பிளாக் பண்ண இது பார்த்திங்கன்னா டு ஜாயின் இன் வார்ஃபேர் அகெயின்ஸ்ட் த, இதே வேர்டிங்ஸ் இந்த ஒரிஜினல் டெக்ஸ்டில் லாஸ்டில் இருக்குது, பட் அந்த வேர்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வேறுபடுத்தி காமிச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் இட், பிளாஜரிசம் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, பட் ஒன்ஸ் டிடெக்டட் யுவர் ரிசர்ச் வில் ஃபெயில். ஸோ அதையும் நம்ம வந்து கவனிக்கணும், அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அண்ட் அகெயின் ஐ எம் கம்மிங் பேக் டு த சேம் ஸ்லைட், ஃபார்ம்ஸ் ஆஃப் பிளாஜரிசம்ஸ் ஃபைவ் பிளாஜரிசம் சொன்ன மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் மற்றது வந்து 7 to 10 வந்து இஸ் அ ரிலேட்டட் சோர்ஸ். ரீயூசிங் எ ரிசர்ச் பேப்பர் அப்படின்னா நீங்களே ரிசர்ச் பண்ண பேப்பரை திரும்பவும் ரீயூஸ் பண்ணலாமா இல்லை நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றினது. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கெட் த கைட் ஃப்ரம் யுவர் இன்ஸ்ட்ரக்டர். அண்ட் கொலாபரேட்டிவ் ஒர்க், கொலாபரேட்டிவ் ஒர்க்னா குரூப் ஒர்க். குரூப் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் யூ ஹாவ் டு கெட் யுவர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கைடன்ஸ். அதில் வந்து நம்ம அவங்க ஐடியாஸ் யூஸ் பண்ணோம் இவங்க ஐடியாஸ் யூஸ் பண்ணோன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த கொலாபரேட்டிவ் ஒர்க்லேயும் யாரோட இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குறாங்க, என்ன வேர்டிங்ஸ் கொடுக்குறாங்கன்றத மென்ஷன் பண்ணிவிட்டோ எப்படி செய்யலாங்கிறத யூ ஹாவ் டு கெட் அ கைடன்ஸ். ரிசர்ச் ஆன் ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ், ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ் லைக் மெடிக்கல் ஆர் இன்டர்வியூஸ் ஆர் சைக்கலாஜிக்கல் ஸ்டடீஸ் வாட் எவர் இட் கேன் பி. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், யாரோடத வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத யூ ஹாவ் டு கெட் ஐடியா ஃப்ரம் யுவர் இன்ஸ்ட்ரக்டர். காப்பிரைட் இன்ஃப்ரிஜ்மெண்ட், எஸ் காப்பிரைட், எல்லா ரிசர்ச்சருமே அவங்களோட புக்குக்கு அவங்களோட ஒர்க்கு காப்பிரைட் வாங்கியிருப்பாங்க. பட் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் நம்மளால் இன்னொருத்தரத எடுக்காமல் நம்மளால் செய்ய முடியாது. ஸோ அப்படி செய்யும்போது இஃப் யூ அக்னாலேஜ் தேர் நேம், ஸோ காப்பிரைட் அந்த லாக்குள்ளே அது வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ வித் யுவர் இன்ஸ்ட்ரக்டர், அவங்கள்ட்ட கரெக்டான ப்ராப்பர் கைடன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா யுவர் ஒர்க் வில் பி ஃபுல்லி
யாஸ் வில் நாட் ஷோ பிளஜரிசம் அண்ட் அந்த ஒரு ரிசர்ச் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோடதுங்கிற மாதிரி நல்ல ஒரு நேம் அண்ட் ஃபேமோடு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.